நல்லது இது கெட்டது அப்படின்னு நீங்கள் என்றைக்கு நீங்கள் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாலோ, உதாரணத்துக்கு அன்புச்செழியன்ட்ட நான் வந்து சொல்கிறேன், எப்பா நான் ஒரு சீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், நீங்கள் 1 லட்சம் கொடுங்க மாதம் 20,000 தர்றேன் அப்படிங்கிறேன், நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? அந்த புரிதல் வரணும். எப்படியும் 20,000 கொடுக்க முடியும், பேங்காரன் என்னது பேங்காரன் இவ்வளோ பெரிய பேங்கே, இவ்வளோ பெரிய பேங்கே என்ன பண்ணுறது, ஒரு காய் செட்டி கொடுக்க மாட்டேங்கிற 12% இல்லை 8% தான், 7% தான், 6% தான், 6.25 தான் கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாலே 6.25 தான். இவங்க என்னம்மா சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற அமௌண்ட் எவ்வளோ தருமா, 30,000-20,000 ரூபா, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240%. எப்படி பேங்க் கொடுக்கறது 8.25 தான் அதிகபட்சமாக கொடுக்குறது. இன்றைக்கி சில பேங்க்கில் வந்து 9 அப்படி கொடுக்குறாங்க ஒரு டெபாசிட்டுக்கு, எவ்வளோ கொடுக்குறாங்க 240%. எப்படிங்க கொடுக்க முடியும், 1 லட்சம் ரூபா கொடுத்தா மாதம் 20,000 கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கம்பெனிக்காரன் கொடுத்தா உங்களுக்கு புத்தி இருக்கணுமா, இருக்கக்கூடாதா சாமி? ஐயா எனக்கு விரயமான காலம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து, ஜாதகருக்கு விரயமான காலம் இருக்குது தயவுசெய்து நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஆசை விடாது வேணும் வேணும்னு கேட்கும், ஆசை என்ன பண்ணும், இந்த மாற்ற முடியாதவங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஜாதகம் படிக்கிறவங்களோ இல்லையா, நம்ம வாழ்க்கையில் விழிப்புணர்வு வரணும்னு தான் இந்த இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு, தயவுசெய்து வந்து அதை பண்ணால் பணம் வந்துடும், இதை பண்ணால் பணம் வந்துடும், அப்படி பண்ணால் பணம் வந்துடும், இதை பண்ண நடந்துடும், அதை ஐயோ எது இல்லை எனக்கு, நீ எதை வேணால் பண்ணு, நான் இப்படி தான் சம்பாதிப்பேன், நீ என்னை தவற விட அனுப்பிச்சிக்க, பைத்தியம் கூட அனுப்பிச்சிக்க, அதை பற்றி யோசிக்கல, நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். நீங்கள் ஒரு இந்த ஊரில் பெருசாக பேசிக்கிட்டே உட்காந்துப்பாங்க, கடைசியில் அங்கே தான் நிற்பாங்க. நீங்கள் 2,000, 2,000, 3,000, 3,000, 200, 200, 500, 500 சம்பாதிச்சிக்கிட்டு இந்த ஏன் அந்த ஸ்கூல் டீச்சரை பற்றி பேசணும் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த ஸ்கூல் டீச்சர் பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 20,000, 30,000, 50,000, 70,000, 80,000, 100,000 கூட வரும், அதிகபட்சம் 40,000 வைங்களேன் உதாரணத்துக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அவங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை சரியாக வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுவாங்க, பெருசாக கடன் இருக்காது. ஏன் இவ்வளோ அழகாக வண்டி ஓட்ட முடியுது ஒரு ஆசிரியரால், நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனால் இந்த பெரிய அளவில் ஃபைனான்ஸ் முடியாமல் இருந்தாலும் வாத்தியார் தான், அது வேறு விஷயம். இப்போ வாத்தியார் இல்லை அதெல்லாம். ஏன் இவங்க என்னென்னா ஒரு திட்டமிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த மாதம் இவ்வளோ தான் செலவு, இந்த மாதம் 3,500 தான் செலவு, இந்த மாதம் 7,000 செலவு, இந்த பேங்கில் வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டிங் பண்ணுறவங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தொழில், இந்தமாரி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடியவர். இவங்கெல்லாம் குருவோட அம்சமோ இல்லை ஒரு கணக்கோட ஒரு தொடர்பும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். உதாரணமாக ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்குவார் ஒரு பெரிய நிறுவனத்தில். அவர் பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பணமும் இருக்காது, வீடு இருந்திருக்கும், பெரிய வீடாக இருந்திருக்கும், ஆனால் வந்து அவன் சொந்த வீடாக இருந்திருக்காது, சந்தோஷமாக இருந்திருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செலவு பண்ணியிருப்பார் நிறைய. பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு வருஷம் கணக்குலையோ இல்லை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடமா ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் சின்ன அமௌண்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஆசிரியர், அவரோட நிம்மதியான வாழ்க்கை ரொம்ப குறுகிய வட்டம்தாங்க, ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும். ஆனால் பார்த்து 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறவங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடி 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 சங்கடப்படுவாங்க. இதை ரெண்டையும் நீங்கள் ஒப்பீடு பண்ணுங்களேன் பாருங்களேன். ஆனால் இப்போ எல்லாம் ஏமாந்துடுறாங்கய்யா, இப்போ எல்லாம் இப்போ எப்படி பெரிய பெரிய சீட்டு நிறுவனத்தில் பார்த்து ஏமாந்தாலும் பெரும் ஆசிரியர்கள் தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். ஏன்னா ஆசை மனுஷனுக்கு இது, அது வந்து விதி வெளியதுன்னு சில நிகழ்வுகள் அப்படி தான் நடக்குது. அதை விட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதுதான் நம்ம அந்த இடத்துல விடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணியா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்பா எனக்கு 10,000 மலாம் வேண்டாம், 20,000 மலாம் வேண்டாம், எனக்கு நான் ஒரு இடத்த வாங்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கி போட்டு லாக் பண்ணி விட்டணும். கையில் பணம் வச்சுருந்தானே விரயமாயிட போகுது அப்படின்னு புத்திசாலித்தனமாக ஜெயிக்கணியா, புத்திசாலித்தனமாக இருந்தால் தான் அங்கே ஜெயிக்க முடியும். இல்லை இல்லை அன்னையத்தை அப்படி தான் ஒருத்தர் நண்பர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய லெவலில் ஓடி வைக்கணும்னாரு, ஓடி வேணாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம யோசித்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும், அது யோசிச்சுன்னா நம்ம ஜெயிக்க முடியாது, அதுதான் ஜெயிக்கும். இது எப்போ அப்படின்னா நம்ம ஒரு ஜோதிடம் பார்த்து, ஜோதிடம் படித்து, ஜோதிடத்தை உணர்ந்து, ஜோதிடத்தை உங்கள் வாழ்க்கையோடு அர்ப்பணித்தா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே தவிர, நான் இன்றைக்கி சொல்லிட்டு நான் ஒரு ஜாதகம் பார்க்குறோம், இன்றைக்கி நான் சொல்லிட்டு போயிடுறேன், நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
ஒன்றுமே பண்ண முடியும். அதை தொட்டு தயவு செய்து ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது காரணமே இல்லைங்க. எல்லாருமே படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு அடிப்படை நிகழ்வுகள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அப்போ இந்த டைம் வந்து இந்த வருஷம் விரயமாக போகுது, அப்போ நம்ம சேவிங் பண்ணி வச்சுருவோம், கையில் பணம் வச்சுக்க வேண்டாம். கையில் பணமே இல்லை உங்கள்கிட்ட, என்ன பண்ண போகிறது? ஒரு ஒரு பெரிய பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறாரு, ஏ எப்பா இந்த கம்பெனியில் போட்டால் மாதம் மாதம் 20,000 கொடுக்குறாங்கடா, 1,00,000 ரூபாய்க்கு நீ போடுறா, ஒரே மாதத்தில் 2,00,000 ரூபா வந்துடும்டா அப்படிம்பாங்க. நீங்கள் உங்கள் கையில் பணமே இல்லைன்னா போடுவீங்களா? போட மாட்டி. கையில் பணம் தான் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆசை தானே, மாதம் 2,00,000 ரூபா இல்லை, 3 மாதம் வந்துட்டுனா தான் 6,00,000 ரூபா வந்துடுதில்ல, அப்புறம் என்ன அசலே பாதி தாண்டி வந்துடுதில்ல, 3 மாதத்தில் எடுத்துடலாம். எப்படி அவன் 1 மாதத்தில் ஓடி விடுவான்னு அவனுக்கு அவங்களுக்கு தெரியாது பாருங்க. அவன் என்ன பண்ணுவான், பொட்டி கட்டிட்டு விடுவான். ஒழுங்காக தனுசு லக்கணம், 10ஆம் வீட்டு அதிபதி புதன், 12 இருக்கார். எங்கே இருக்கார்? விருச்சிகத்தில் புதன் இருக்கார். ஐயா இந்த டைம் தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அவர் உங்கள்கிட்ட கேட்கல. எப்படி உங்கள்கிட்ட கேட்கல? இந்த தனுசு லக்கணம் முடிஞ்சு மகர லக்கணம் வரும்போது உங்கள்கிட்ட வருவார், சார் இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள். ஏய் 4 வருஷம் முடிஞ்சாண்டப்பா இருக்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்குமா நடக்கும் எனக்கு தெரியும், நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ வருவ நான் சொல்ல மாட்டேங்க, நானாக போய் சொல்லவே மாட்டேன். எனக்கு என்ன தலையெழுத்த, நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரியும். எப்படி? ஏன்னா இந்த விருச்சி இது தன்னசு லக்கணம் முடியக்கூடிய 10 வருஷ காலம் 2012 2022 வரைக்கும் முடியட்டும். எப்படி 2023 மூர்த்தி இந்த ஜாத்தை பாருங்கம்மா, இங்கே அடப்பாவே 10 வருஷமும் பார்க்க வேண்டிய 10 வருஷம் 2012 பார்க்க வேண்டிய ஜாத்தை 2022 தூக்கிட்டு வர, 23 தூக்கிட்டு வர போகிற எனக்கு தெரியும். 10 வருஷம் எப்படி இருக்குங்கிறீங்க சார்? வரும்னு நினச்சேன் சார். எப்படி வரும்னு நினச்சேன் சார்? எல்லாமே 10 வருஷத்தில் போயிட்டு சார். நீங்கள் எத்தனை பேர் கேட்டு பாருங்க, போய் பாருங்க, பின்னாடி போய் பாருங்க. எல்லாரும் உங்கள் கையில் சாஃப்ட்வேர் இருக்குது, உங்கள் கையில் எல்லாமே படிச்சிருக்கீங்க, நீங்கள் பின்னாடி போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்கள்கிட்ட இருக்குது. 2009 2019 10 வருஷத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள்,